ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஜெர்மன் ப்ளூ ரேம் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்கள் கிட்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோவுக்கு போகலாம் ஜெர்மன் ப்ளூ ரேம் சிக்லைட் இது ஒரு சிக்லைட் ஃபே ஃபேமிலியாக வந்து சார்ந்தது இதோட ஆர்ஜன் வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கனில் தான் வந்து இந்த ஃபிஷ் வந்து காணப்படுது அதிகமாக ஓகேங்களா ஜெர்மன் ப்ளூ ரேமை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக வந்து இருக்கும் எல்லோ கலரு தென் க்ரீன் கலர் பாடியும் வந்து இருக்கும் அதோடய ஹெட் மற்றும் மிடில் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பிளாக் கலர் டாட்ஸ் வந்து இருக்கும் இதன் மூலமாக வந்து இதை ஜெர்மன் ப்ளூ ரேம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதோட ஹை கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து இருக்கும் ஃபின்ஸில் வந்து எல்லோ அப்படின்னா ரெட் வந்து இருக்கும் சப்போஸ் வந்து ப்ளூ கலர் லைனும் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது இதன் மூலமாக நம்ம ஜெர்மன் ப்ளூ ரேமோட தோற்றத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஜெர்மன் ப்ளூ ரேமில் வந்து எப்படி மேல் அண்ட் ஃபிமேல் வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டோசல் ஃபின் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து பாயிண்டடாக இருக்கும் ஓகேங்களா ஃபீமேலுக்கு வந்து ரவுண்டடாக வந்து இருக்கும் இதன் மூலமாக இதோட ஜென்டர் ஐடென்டிஃபிகேஷனை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஜெர்மன் ப்ளூ ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கலரை ஸ்பெசிஃபிக்காக வச்சு தான் டைப்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எலக்ட்ரிக் ப்ளூ ரேமு அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை சிக்லேட் இது ரெண்டு ஆர்ஜின் தான் வந்து இருக்குது தென் அதோட கலர்ஸை பேஸ் பண்ணி நேமை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இதோடய சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஜியோ பேகஸ் தான் வந்து சொல்லலாம் இதோட கலர்ஸை பேஸ் பண்ணி தான் இதோட டைப்ஸை வந்து கொண்டு வராங்க மொத்தமாக இருக்க வந்து பார்த்திங்கன்னா டூ ஆர்ஜியன் தான் வந்து இருக்குது ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ ரேம் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ரேம் இந்த ரெண்டு டைப்ஸ் தான் வந்து இருக்குது அதுலேயே வந்து கலர்ஸை பேஸ் பண்ணி இன்னும் வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் ஓகே இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து த்ரீ இயர்ஸ் தான் வந்து இந்த ஜெர்மன் ப்ளூ ரேம் வந்து வாழும் இதோட அடல்ட் சைஸு இன்ச்சஸ் தான் வந்து இருக்கும் அதுக்கு மேலே இந்த ஃபிஷ்ஷு வந்து வளராது பிகினர் கூட இதை வந்து ஈஸியாக வந்து பிரீட் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த ஜெர்மன் ப்ளூ ரேம் பிகேவியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு ஈஸியாக எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து கூடயும் அடாப்ட் ஆகி வந்து இருக்கும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஸிவில இருக்க அதை சிக்லேட்ஸாக வந்து போடக்கூடாது செமி அக்ரஸிவ் அதுக்கப்புறம் வந்து காமனாக இருக்க ஃபிஷஸ் கூட வந்து இதை ஈஸியாக வந்து போடலாம் இந்த ஜெர்மன் ப்ளூ ரேமோட டேங்க் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிளான்டேஷன் டேங்க் வந்து கொடுக்கறது ரொம்ப சுபவா வந்து இருக்கும் ஏன்னா அதர் பிளான்டேஷன் டேங்க்ஸ் கூட இது வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடும் இப்போ நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்காக வந்து யூஸ் பண்றீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் ஃபீட் வந்து இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் தென் பிளான்டேஷன் டேங்க்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக வந்து இருக்கும் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரைட் கலரில் வந்து இருக்கிறதுனால அது பிளான்ஸோடு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் தென் நிறைய வந்து ஹைடிங் ஸ்பேஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அப்பப்போ வந்து ஹைடிங் ஸ்பேஸில் தான் வந்து இது வந்து ப்ரீடிங்கும் வந்து பண்ணும் ஓகேங்களா இதோட வாட்டர் டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி எயிட் டூ எயிட்டி ஃபைவ் ஃபேரனிட் செல்சியஸில் வந்து மெயின்டைன் பண்ணணும் பிஹெச் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஃபைவ் வந்து மெயின்டைன் பண்ணால் போதும் இதோட வாட்டரோட ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு ஃபோர்டீன் டிஜிஹெச் இருந்தால் போதுமானதாக இருக்கும் இந்த ஜெர்மன் ப்ளூ ரேமோட மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டாலர் ஃபிஷர்ஸு ஹனி கௌரமி கிரே ஃபிஷ்ஷஸ்ஸு டிராஃப் கௌரமி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரம்மினோஸ் டேட்ரா டேட்ரா வெரைட்டிஸு இதெல்லாமே வந்து வந்து இதோடய டேங்க்மேட்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஜெர்மன் ப்ளூ ரேமோட ஃபீடிங் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நார்மலாக பெலட்ஸ் ஃபீடு வந்து கூட பண்ணலாம் இன்கேஸ் நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனில் இருக்க இந்த பிளட் வார்ம்ஸ் டூனிஃபிஸ் வார்ஸு பிரைன் ஸ்ட்ரிம்ப் மீல் வார்ம்ஸ் இதெல்லாமே ஃபீட் பண்ணால் ப்ரீடிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இதோட ப்ரீடிங் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் நீங்கள் வந்து ப்ரீடிங் டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிளான்டேஷன் டேங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் தென் ஒரு ஹைடிங் ஸ்பாஸ் ஸ்பேஸ் வந்து கொடுத்தா போதும் இதில் வந்து ஈஸியாக வந்து ப்ரீட் ஆகிடும் பிரீடான ஃப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே வந்து ஹேச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் தென் இதுக்கு வந்து நம்ம பிரைன் ஸ்டீம் வந்து ஸ்டார்டிங் ஃபீடாக வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த ஜெர்மன் ப்ளூ ரேமை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பற்றி கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தென் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வந்து வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட்